Nearly 5 kilometers off road. Nearly 2 hours off road la vandi ottu vandu வந்ததுக்கு சரியான ஒர்த் இதை பாருங்க இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரெக்கிங் போறோம் ட்ரெக்கிங் எங்க போறோம் அப்படின்றது இது மூணார் பக்கத்துல சூரியநெல்லி அப்படின்ற ஒரு லொகேஷன்ல இருந்து நாங்க வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் கிறிஸ்மஸ்க்கு எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலான்னு மேப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் வந்த மாதிரி அந்த பாயிண்ட் இருக்குது போகிறதுனே தெரியல சரி எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலாம் எங்கே போகலான்னு ஒரு ஒரு லொக்கேஷனும் ஜூம் பண்ணி பார்த்தா முக்கால்வாசி ஹில் ஸ்டேஷனு ஆல்ரெடி போன ட்ரெக்கிங்கு கோயில் அப்புறம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அது இதுன்னு நிறைய இருந்தது ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு தேடும் போது தான் மூணாறுன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் பட் மூணாறில் அப்படி என்னடா இருக்கு மூணார்னா சும்மா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ப்ளஸ் ஹில் ஸ்டேஷன் கிளைமேட்டு அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்கும் எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் பார்க்குறது தானே அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணான் எங்கே ட்ரெக்கிங் போனோம் அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்க யாருக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் எவ்வளோ ஃபீஸுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் நேற்று சென்னையிலேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி வந்தோம் வந்த மதன் லடாக் ட்ரிப்பில் மிஸ்ஸிங்கு லாஸ்ட் மினிட்ல வர முடியாமல் போனதுனால லடாக் ட்ரிப்பில் வரல மற்ற லடாக் ட்ரிப்பில் வந்தால் எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்காங்க அதுலேயும் பேபி மிஸ்ஸிங்கு பேபிக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் அதனால தான் மிஸ்ஸிங்கு அதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன் அதை பற்றி டீட்டெயில்ஸை மற்றபடி நம்ம ட்ரிப்புக்கு வந்த கருணா தினேஷ் முருக்ஸ் கோச் எல்லாருமே இந்த ட்ரிப்புக்கும் வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்தது மதன் தான் எப்பவுமே எல்லா ட்ரிப்லையுமே மதன் வருவான் லாஸ்ட்டாக லடாக் ட்ரிப்பில் இவன் மிஸ் ஆகிட்டான் அவனுடைய லாஸ்ட் மினிட்ல பிளான் சேஞ்ச் ஆனதுனால அவனால் வர முடியல இந்த முறை எப்படியா வந்தே ஆகணும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி கிளம்பி அவனை வந்தாச்சு இப்போ ஏன் வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு ட்ரெக்கிங் டீட்டெயில்ஸு ட்ரெக்கிங் பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க இவன் இருக்கானே எல்லா ஹில் ஸ்டேஷன்லையுமே ஒரு டாகி ஒன்று இருக்கும் அந்த மாதிரி அந்த டாகியும் வந்ததுலேருந்து எங்கள் கூட சுற்றின்னு இருக்கு இதுவும் எங்கள் கூட ட்ரெக்கிங் வந்துடும் போலன்னு நினைக்கிறேன் அவனுடைய ப்ரைவேட்டு சுச்சுவேஷனில் நான் வீடியோ எடுக்கக்கூடாது அவன் உச்சா போக ஆரம்பிச்சிட்டான் நிறைய தண்ணி குச்சிட்டான் எங்கள் கூட சேர்ந்து பிஸ்கட்டையும் சாப்பிட்டான் ஸோ வந்துட்டான் ஹாய் உன் பேர் என்ன இவன் என்னன்னே தெரியல எங்க கூடயே ட்ரெக்கிங் வர ஆரம்பிச்சிட்டான் போல ரொம்ப தூரம் அவன் ட்ரெக்கிங் நாங்கள் கேம்ப் போட்ட இடத்துல இருந்து இவன் கிளம்பி அவங்க கூட வந்துட்டான் எனக்கு தெரிஞ்சு என் கையில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்கு இதில் ஒரே ஒரு பிஸ்கெட் தான் இருக்கு மற்ற பிஸ்கெட் அவன் தான் சாப்பிட்டுட்டான் இந்த ஒரு பிஸ்கெட்டுக்காக தான் அது என்கிட்ட சுற்றினது இதை போட்டு காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான்னு நினைக்கிறேன் வா செம்ம ஜாலி மிச்சத்தை இந்த லொக்கேஷனில் எது எப்படி இருக்குது எப்படி பார்க்கலாம் என்ன மாதிரி வியூவில் பார்க்கலாம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருப்பேன் மூச்சு வாங்குது இதுக்காக தான் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ட்ரிப்புக்காக ஹெல்த் இஷ்யூஸும் ஹெல்த் செக்கப்பையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளோ கிறிஸ்மஸ்க்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியாச்சு ட்ரிப்பு ஒரு பக்கம் போட்டோம் சிம்பிளாக அந்த பெரிய ட்ரிப்புக்கு பக்காவாக ரெடியாக வரேன் இந்த மாதிரி மூச்செல்லாம் வாங்காது ஏன்னா
லாஸ்ட் லடாக் ட்ரிப்லேயே எனக்கு ஆக்சிஜன் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது உண்மைதான். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேல இருக்க ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொத்த எபிசோடையும் கொடுக்குறேன். போய் லடாக் 2021 சீரீஸ்ல பாருங்க, அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. நல்லாவே தெரியுது இவர் ரோடு ரோடாதான் மேல கூட்டு போறாருன்னு. அதனால புதுசாக நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அந்த டிஎஸ்டேட் ஓரமாக மேலே ஏறி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வழியில் தான் மேலே ஏறி போகலாம் பிளான் பண்ணோம். அவங்க சிட்ட சொல்லிட்டாங்க வரக்கூடாதுன்ட்டு. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஆல்ரெடி அந்த இடமே வந்து ரிஸ்க் ஆகுது. அதில் போயிட்டு விழுந்து வாரி இன்னும் ட்ரிப்பே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ட்ரிப்பே ஏன் க்ளோஸ் பண்ணணும். சி செம்ம கிளைமேட் அங்கே பாரு, கிளவுடு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபுல் ரோடை நடந்து வந்துட்டோம். இதுவே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது மேலே ஏறது, இதுதான் ட்ரக்கிங். நாங்கள் எனக்கு தெரிஞ்சு டி எஸ்டேட் வழியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம், அட்லீஸ்ட் இதுவாது நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம். மெயினாக இந்த ட்ரிப்பு இந்த ட்ரக்கிங் எது கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா சன்செட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. பின்னாடி நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் சன்னுன்னு ஒன்று இங்கே இல்லவே இல்லை. சன்செட் எப்படி காட்டுவாங்கன்னு தெரியல. அங்க போர்டு வச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா போட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுக்காக. அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எடுக்கக்கூடாது போட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்க போட்டிருக்காங்க சரியா. அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எடுக்கலையா இந்த இடம் எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும். வீடியோ எடுக்க இந்த இடத்த வீடியோ எடுக்க வெடிக்க கூடாதுன்னு ப்ரோஹிபிட் பண்ணியிருந்தா வீடியோ எடுக்கலையா இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும். இந்த இடத்துக்கு வரணுமா வரலாமா வரும்போது என்ன கொண்டு வரணுன்றது எதுவுமே தெரியாம இந்த ட்ரக்கிங் எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும். ஸோ ஒன்லி சப்ஸ்கிரைபருக்காகவும் உங்களுக்கு இந்த இடத்த பற்றி கிளியரான ஒரு வியூ வேணுன்றதுக்காக மட்டுமே வீடியோ எடுத்திருக்கேன். உங்களையும் வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ரொம்ப ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா சண்டை போடாதீங்க. அழகாக மடித்து ஃபோனை தூக்கி பேக்கில் போட்டுருங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் என் ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அதனால் வீடியோ எடுக்கிறது கஷ்டம்தான். அது வெறும் புழு தான், கொஞ்சம் பயந்துட்டேன். ஐ திங்க் ரியல் ட்ரக்கிங்கா அதெல்லாம் தெரில. ஓரளவுக்கு ரோடு கரடு மூடாக இருக்கு. இதை வச்சு ட்ரக்கிங்னு சொல்லலாமா அப்படின்றது முழுசாக ஏறிட்டு சொல்கிறோம். கேம்ப் ஸ்டேஷன்லேருந்து மேலே டீ குடிக்க வந்ததுக்கே எங்கள் எல்லாருக்கும் மூச்சு வந்துச்சு. அப்போ இன்னும் 12 கிலோமீட்டர் என்ன போகிறோம் கண்டிப்பாக தெரில. ஒருத்தான் ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இதிலே தெரியும் இந்த ட்ரிப்பு எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேபி நீங்களாம் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா அசால்ட்டாக ஏறி போயிடுங்க. நாங்களாம் அன்ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது, சொல்லி தான் ஆகணும் போல காரு திப்பிட்டான். ஆனால் பரவாயில்ல, கிளைமேட் மாறி கிளைமேட் மாறினே இருக்கு. சில்லஸ் அதிகமாகிடுச்சு.
ஒவ்வொரு பாடியே கழண்டுனது பின்னாடி. இன்னும் ட்ரக்கிங் இன்னும் முழுசா ஸ்டார்டே ஆகல. ஆக்சுவலி இது நாளைக்கு போக போற பெரிய ட்ரக்கிங்கோட சிம்பிளான வார்ம் அப் ட்ரக்கிங் தான் இது. இந்த வார்ம் அப் ட்ரக்கிங்க பையன் ஒருத்தன் சொல்லிட்டான். அடுத்து இன்னொருத்தர் டயர்ட் ஆயிட்டாரு. அவன் எப்ப எழுந்து போன சத்தியமான தெரியல. இதுல எனக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்ப சொருவ போறேன் தெரியல. கொலை பண்ணிடலாம்டா. கல்லு மல்லா இருக்காமா, அதனால என் கூட வந்த பசங்களுக்கு ட்ரக்கிங் ஏறது கஷ்டமா இருக்கான். எனக்கு புரியல ட்ரக்கிங்ல கல்லு மண் இல்லாம ட்ரக்கிங்ல நான் தார் ரோடு போட்டு வச்சுப்பாங்களான்னு. தண்ணி எல்லாம் இருக்கு, இங்க எரிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்லாம் தெரியாது, நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். 7000 ஃபீட் அபோவ் தி சீ லெவல். சச்சியோட இது பாதி பாதி கம்மி தான். அப்போனா இங்க எவ்வளவு டெம்பரேச்சர் லோவா இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் 20 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். கொஞ்சம் கொஞ்சமா கிளைமேட் மாற ஆரம்பிச்சிருச்சு, இருண்ட ஆரம்பிச்சிருச்சு. ட்ரக்கிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி மேல போறோம், முடிச்சுட்டு கீழே வரணும். ஸ்டார்டிங்ல இந்த ட்ரெக்கிங்க பத்தி கலாச்சிட்டேன் சும்மா ரோட்லயே கூட்டு. ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு 1.5 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல கூட்டு போறாங்களேன்னு கலாச்சிட்டேன். ஆனா ஏன்டா கலாச்சன்ற மாதிரி ஆயிடுச்சு. முடியல, சத்தியமா முடியல. ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சு போற அளவுக்கு மனசுல தைரியம் இருக்கு. மனசுல இருக்கு, அந்த மனசுல இருந்த தைரியத்தினாலதான் லடாக் ட்ரிப் போயிருக்கோம், ஊட்டி ட்ரிப் போயிருக்கோம், மேல இருந்து குதிச்சிருக்கோம், கீழே இருந்து மேலே ஏறியிருக்கோம், வெஸ்டர்ன் காட்ஸ் மலை ஏறியிருக்கோம். இந்த எந்த வீடியோ நீங்க பாக்கலாம், ஹை பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன், போய் பாருங்க. நம்மளு அர்ஜென்டின் கூப்பிடறாப்ல. எனக்கு தெரிஞ்சு கோச் பாடி காலி. கோச் காலியா? எக்ஸாக்ட்லி. போத் குண்டு கைஸ் கம்மிங் வெரி ஸ்லோ. இந்த மலை தான் ஏற விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் ஏற பாறாங்க, அத தெரிஞ்ச மேல பாயிண்ட். அங்கதான் மேல போறோம். இருட்டாக ஆரம்பிச்சிச்சு, என் டிஸ்பிளே பிரைட்னஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. காரணம் சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட பவர் பேங்க் இல்ல. சன்ரைஸும் பார்க்க முடியாது, சன்செட்டையும் பார்க்க முடியாது. உயிரோட நாங்க இருந்தா டென்ட்ல போய் எங்களை பார்க்கலாம். பாய் கைஸ். இது வந்து சூரியநெல்லி. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சூரியநெல்லி சன்செட் பாயிண்ட்ல இருக்கோம். இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சன்செட் ஈஸியா பாக்கலாம். மொத்தம் 2 பாயிண்ட் இருக்கு. வரவையில ஒரு பாயிண்ட், இது வந்து அங்கிருந்து 300 மீட்டர்ஸ்க்கு மேல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க சன்செட் சன்ரைஸ் ரெண்டுமே இங்க பாக்கலாம். சன்ரைஸ் லெப்ட் சைட்ல இருந்து பாக்கலாம், சன்செட் இந்த பக்கத்துல இருந்து பாக்கலாம். இப்ப சன்செட்டுக்காக தான் வெயிட் பண்றோம் நம்ம. காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஆபீஸ்க்கு போறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற அழகான இடத்துக்கு ஒரு முறை போய் பாருங்க. அந்த அழகு ரசிங்க, அதனால உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மறுநாள் திருப்பியும் உங்களுடைய பழைய ஒர்க்குக்கு போகும்போது ஒரு ரிஃப்ரெஷ்டா புது டேவை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.